விஷயம் வந்து நம்ம எல்லாரும் பேசியிருக்கோம், நீங்க எல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. பொலிட்டிக்கலா இருக்கட்டும் இல்ல சினிமாவா இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. நம்மளோட மண்ணு நம்மளுடைய மக்களுக்குன்னு சில விஷயங்கள் நடக்கிறதுன்றதுக்கு வந்து முதல்ல நான் வந்து சில மீடியாவுக்கு வந்து நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் சில மீடியாவுக்கும் நான் கண்டனம்லாம் தெரிவிக்கல. நீங்களாம் நம்பாளுங்க தான், ஏதோ வேற ஊர்ல இருந்தெல்லாம் வரல. எனக்கு ரொம்ப அது வருத்தமா இருக்குன்றதையும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும்ன்றத சொல்லிட்டேன். பேசிக்கலாம், ரெடியா? எல்லாரும் ஓகேவா? ரெடியா? வணக்கம். என் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு முதல்ல வந்து இந்த காலையில் இந்த தமிழ் நடிகர் சங்க உண்ணாவிரதம் நடந்தது. சாரி, உண்ணாவிரதம் இல்லை, ப்ரொட்டஸ்ட் தான், மௌன போராட்டம். அந்த போராட்டம் நடந்தது, அந்த போராட்டத்தில் நான் கலந்துக்கல. ஏன்னா முதல்ல வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும், நிறைய பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. இதில் தமிழ் சினிமா வந்து இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க, யாருக்கும் வந்து வேலை இல்லை. ஒரு காரணத்துக்காக அந்த ஸ்ட்ரைக் நடக்குது. அது இந்த ஸ்ட்ரைக்கை பற்றி நான் எந்த தவறும் சொல்லலை. ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு வந்து நம்ம ஒத்துழைப்பை நம்ம கொடுக்கணும். ஒரு நடிகனா என்னுடைய ஒத்துழைப்பை நான் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு தான் வரேன். ஆனால் ஒரு ஜிஎஸ்டியிலருந்து டேக்ஸிலிருந்து இப்போ நடக்கக்கூடிய ஸ்ட்ரைக்குக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை முதல்ல நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கிட்ட போய் சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கே நம்மளுக்கு இங்கே திண்டாடிட்டுருக்கோம். இதில் ஸ்டெர்லைட்டு காவேரிக்கு ஒரு போராட்டத்தை பண்ணி அதுக்கு வந்து எங்களுடைய இதை நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அது எனக்கு புரியல. ரெண்டாவது, இந்த மௌன போராட்டம் அப்படின்னு சொன்னாங்க காலையில், பேசாததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை, பேசினா தானே தீரும் பிரச்சனை. அதனால் எனக்கு உடன்பாடு இல்லை. அது என்னோட எனக்கு அப்படி எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்கிறத தவற நினச்சிங்கன்னா மன்னிச்சிருக்கேன். அது என்னை கூப்பிடவும் இல்லை, அது ரெண்டாவது விஷயம், அது அது இங்கே பேச வேண்டாம். ஸோ அதனால் நான் போகல. இப்போ என்னென்னா, இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைங்க. நான் வந்து நான் அப்போவே சொன்ன இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து நான் வந்தப்பவே நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து இதிலலாம் வந்து சத்தியமாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா இதில் எந்த பிரச்சனையை பற்றி நம்ம வந்து பேசினாலும் வந்துடல. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இப்போ நான் இந்த வீடியோ இப்போ பேசி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இப்போ இப்போ பேசுகிறதுக்கு முன்னாடியே வந்து போட்டுருவானுங்க, சிம்பு இதுக்காக வந்திருக்காரு, இப்படி பேசுகிறாரு பாரு, இன்னும் பேசவே இல்லை, அதுக்குள்ளே அடிச்சிட்ருப்பான். என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் இங்கே நம்மளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. என்ன ஒருத்தன் பேசுகிறான்றதை கூட கேட்குற இடத்துல இல்லை, யார் பேசுகிறான்றதையும் கேட்குற இடத்துல இல்லை, அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு.
இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்ப நான் பேசுறேன் பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனை. அதை தான் இன்டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா, மூடின்னு இருங்க, மௌனமா இருங்க அப்படின்றது தான் சிம்பாலிக்கா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப பேசும்போது ஒருத்தர் வந்து இல்லை உண்மையா வந்து நம்ம மக்களுக்காக குரல் கொடுக்கணும்னு ஒருத்தர் பேசுவாங்க, ஒருத்தர் வந்து இதனால வந்து நம்மளுக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு ஒருத்தர் பேசுவாங்க, ஒருத்தங்க அரசியலுக்காக பேசுவாங்க, ஒருத்தங்க இதனால நம்ம அரசியலில் ஏதாவது வந்துட முடியுமான்னு சொல்லி பேசுவாங்க, ஒரு சில பேர் உண்மையாக நேர்மையாக இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு பேசுவாங்க, ஒரு சில பேர் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் ஓகே நம்மளும் இன்னும் பத்து பேர் முன்னாடி இருக்கோன்றதுக்காக பயங்கரமாக என்னென்னமோலாம் பண்ணி பேசுவாங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுருவீங்க, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இப்படி இது தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா, யார் வந்து உண்மையிலே பேசுகிறாங்க, யார் நம்மளுக்காக பேசுகிறாங்க, யார் வந்து உள்ளிருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணுன்ற இடத்துக்கு வந்து பேசுகிறாங்க அப்படின்றது, அரசியல் ரீதியாகவும் சரி, மனித ரீதியாகவும் சரி, சினிமா ரீதியாகவும் சரி, பத்திரிகை ரீதியாகவும் சரி, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அது தெரியறதே கிடையாது. அதுக்கு பிற காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பத்து பேர் போடுற கீழே போடுற ஒரு கமெண்ட்ஸோ இல்லை பத்து பேர் சொல்கிறதையோ வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வேற ஒரு திசையை திருப்பிக்கிட்டே இருக்காங்க. இதனால தான் நான் வந்து சோசியல் மீடியா விட்டே வெளில வந்தேன், அதை நான் அப்போ பேசியிருந்தேன். இப்போ நான் வந்து அதை கொஞ்சம் ஓப்பனாக சொல்ல வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கு, அதனால தான் இப்போ அதை பற்றி பேசுகிறேன். ஃபஸ்ட்டு மக்கள் ஆகிய நம்ம வந்து இந்த காமெடியெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு யார் எதுக்காக பேசுகிறாங்கன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கான டைம் இல்லை, அது அது வேறு சில விஷயம்லாம் இருக்குது, அதை நான் அப்புறமா பேசுகிறேன். இன்னொன்று என்னென்னா, ஆமாம் பேசிகிட்டு இருக்கலாமா என்னம்மா கொஞ்சம் சரின்ட்டு தான் இருக்கும். ஒன்றொன்று என்னென்னா, பிரச்சனைன்றது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும் என்ன அப்படின்னா, தொடர்ந்து தமிழ்நாட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இது எப்போலேருந்து அப்படின்றத தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதாவது அரசியல் ரீதியாகவும் சரி, அது மக்களோட இதுவாகவும் சரி, இல்லை நாட்டில் நடக்கிற மற்ற பிரச்சனைகள்லையும் சரி, என்ன வேணா இருக்கட்டும், இப்போ சினிமா ஸ்ட்ரைக் வரைக்கும் சரி, இல்லை வந்து பேஞ்ச மழை வரைக்கும் சரி, எல்லாரும் நல்லா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. முன்னாள் முதலமைச்சர் நம்மளுடைய மாண்புமிகு சிஎம் அவங்க இறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதோ சூனியம் வச்ச மாதிரி தமிழ்நாடு பூரா பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ் படத்திலே வந்து நல்லா பயங்கரமாக ஹிட் ஆகுறது வந்து இந்த பேய் படம் தான் ஹிட் ஆகும். அந்த பேய் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பங்களா கட்டுவாங்க, அந்த பங்களாக்குள்ளே யாரோ வருவாங்க, அந்த பங்களாக்குள்ளே வரும்போது ஏகப்பட்ட பிரச்சனை வரும். பேய் என்றைக்குமே வந்து வரவங்களை என்றைக்குமே தொந்தரவு பண்ணது கிடையாது. என்ன தொந்தரவு பண்ணியிருக்குன்னா, ஏதோ ஒரு விஷயம் நடக்க வேண்டியது நடக்கலை, அவங்களுக்கு ஒரு அநீதியோ ஒரு அநியாயமோ நடந்திருக்குன்னு போது தான் அந்த நியாயத்துக்காக தான் அந்த வீட்டில் அந்த பேய் அவ்வளோ தொந்தரவு கொடுக்கும். நான் என்ன சொல்ல வரேன்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் யாரோ ஒருத்தங்க கிடையாது, ஒரு ஆளக்கூடிய ஒரு சிஎம் வந்து இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னென்னமோ ரீசன்லாம் சொல்கிறாங்க, ஆனால் உண்மையான ஒரு காரணம், உண்மையாக இதுதான் நடந்ததுன்னு இறைவனுக்கு தான் தெரியும். என்ன சொல்ல வரேன்னா, அது என்னைக்கு வெளியே அந்த உண்மை வருதோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் பிறக்கும். இதை நான் சொல்லலை, வந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு என்ன நடந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது விஷயன்றது எனக்கு படுது, நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்க இறந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது, இப்போ இந்த உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, அதுக்கப்புறம் மீத்தேன்னு வேற உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இப்போ இந்த காவிரி பிரச்சனைக்கு எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெர்லைட் போராடுறாங்க, அது போக நிறைய விஷயத்துக்கு போராடிட்டு இருக்காங்க.
இப்ப இந்த காவேரி மேலாண்மை வாரியம் தான் இப்ப இதை அமைக்கணும் தான் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, இப்ப ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க, பெருசா பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஐபிஎல் மேட்ச் வந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் வருது. நான் நிறைய வீடியோஸ் சில பேர் பேசுறத பார்த்தேன், ஒரு நியாயமான ஒரு கருத்து பல பேர் முன் வச்சிருக்காங்க. அந்த கருத்தை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை நம்ம நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாரும் போராடிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இங்க வந்து இப்ப இந்த கிரிக்கெட் ஐபிஎல் நடக்குதுன்றது வந்து இந்த விளையாட்டு இப்ப தேவையா? நம்ம வாழ்க்கையே ஒரு விளையாட்டா இப்ப இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு நேரத்துல இந்த தருணத்துல நம்ம இங்க வந்து இந்த கேம் வந்து நடக்கிறது வந்து சரியா இல்லை, அதுக்கு நம்ம அதை புறக்கணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. கரெக்டான பாயிண்ட் தான், ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி இப்ப இவ்வளவு பிரச்சனைங்க போயிட்டு இருக்கு, இப்ப இதுல எதுக்கு வந்த இப்ப இல்லை. பட் என்னன்னா, இப்ப இப்பதான் வந்து திரும்ப சிஎஸ்கே வந்து உள்ள வந்திருக்காங்க, எல்லாம் ஓகே. நான் வந்து இந்த விஷயமா எங்க அப்பா கூட பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஏன்னா டிக்கெட்லாம் வித்துட்டாங்க, ஸோ போறதா இருந்தா நீங்க வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டு போங்க அப்படின்னு. இப்போ டிஆர் சொல்லிட்டாரு கருப்பு ட்ரெஸ் போட்டா பிரச்சனை ஆயிடும். இல்லை ரஜினி சார் நீ சொல்லிருக்க கருப்பு பேட்ச் போட சொல்லி. ஐயோ ரஜினி பிளேயர்ஸ்க்கா? இல்லை இல்லை, ரஜினி சார் சொல்லியிருக்காருனா இப்போ அதுவும் பிரச்சனை ஆகிடும். அதான் தான் இப்போ அவர் பேர் சொன்னாலும் பிரச்சனை ஆகிடும். கமல் சார், கமல் சார் சொல்லு, வேற யார் பேர் சொல்லலாம்? ஓ, யார் பேர் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அப்துல் கலாம் சொன்னார் கருப்பு ட்ரெஸ் போட்டு எல்லாரும் வாங்கினேன். ஓ, அப்துல் கலாம் உயிரோடு இல்லையா? ஆத்மா சொல்லிச்சுப்பா மெடிடேட் பண்ணும்போது. உண்மையா தான் சொல்றேன், நம்ப மாட்டீங்களா? கரெக்ட், பேசாம இருக்கிறது தான் பிரச்சனை, பேசுறது பிரச்சனை இல்லை. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்போ யாரோ ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, டேய் தமிழனுக்காக சொல்றாங்கடா எல்லாரும். யார் சொன்னா என்னடா உங்களுக்கு, என்ன உங்களுக்கு தமிழனுக்கு தானே சொல்றாங்க? வாழ வேணாம் பண்ணீங்களா இந்த நாட்டில்? யாருக்காக பேசிட்டு இருக்காங்க எல்லாரும்? எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். யாருக்காக பேசுறாங்கன்றத முதல்ல பாருங்க. என்ன சொல்றேன்னா, இப்ப ஐபிஎலுக்கு போகாதீங்கன்னா எல்லாரும் கேட்க போறது கிடையாது, அப்படியே போறீங்கனாலும் கருப்பு ட்ரெஸ் போட்டு போங்க. அது யாரோ சொன்னாங்கப்பா, அதான் சொல்றேன், அப்துல் கலாம் சொன்னாரு, அதனால கேளுங்க. இல்லை கேட்கலையா, அப்போ நம்மளுக்கு தெரியும். அது சரி, அதுக்குள்ளேயும் போக வேணாம், விடுங்க. இப்போ நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, ஐபிஎல் நடத்தாதீங்க போகாதீங்கலாம் நான் சொல்ல, எங்களை தயவு செஞ்சு மேட்சுக்கு உள்ளே விடுங்கன்னு தான் சொல்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? நீங்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, உள்ள விட்டுடுன்னு தான் சொல்றேன் நான். நான் ஐயோ, நாங்கள் பிரச்சனையோ நாங்கள் எதுவுமே அதை பற்றிலாம் நாங்கள் எதுவுமே பேசலைங்க. எங்களுக்கு ஐபிஎல் ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும், அதுக்காக கேட்குறோம். மேட்ச் பார்க்கணும்ல, ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஜாலியாக இருக்கோம் தமிழ்நாட்டில், எல்லாரும் போர் அடிக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ், எங்களுக்கு வந்து கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஐபிஎல் நடக்குது, சிஎஸ்கே மேட்ச் வேற. எங்களை உள்ள மட்டும் எப்படியாவது 10ஆம் தேதி, 10ஆம் தேதி இல்லப்பா, நானே கேட்கறேன் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ள விடுங்கன்னு, அதுக்குள்ள நீங்களே மாத்தி விட்டுருங்க ப்ளீஸ். உள்ள மட்டும் அலோவ் பண்ணுங்க, மத்தது இல்ல இல்ல, மேட்சை நாங்க பார்த்துப்போம்னு சொன்னேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் நாங்க சொல்ல, நான் வேற எதுவும் சொல்லல. ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நம்மளுடைய கேப்டன், சிஎஸ்கேயோட கேப்டன் தோனி ரொம்ப ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கு இப்ப திரும்ப வந்து வராருன்னு சொல்லிட்டு. தோனி அவர்களுக்கு வந்து இல்லை, எனக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கு அவர் மேல, நம்ம தமிழ்நாடு மேலையும் சென்னை மக்கள் மேலையும் நம்ம வச்சிருக்க அன்பை விட அதிகமான ஒரு அன்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்து 100% தோனி தான். அவரு கண்டிப்பா இந்த விஷயத்த பார்த்துட்டு இருப்பாரு,
நான் அவர் எந்த ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணணும் இல்லை இப்போ மேட்ச் விளையாடாதீங்க அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல. நீங்கள் ஒரு கருப்பு ஏதோ உங்கள் உங்கள் ரூபத்தில் ஒரு சின்ன ஏதாவது உங்களால் பண்ண முடிஞ்சதை ஏதாவது உங்களால் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கன்னு ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் வந்து இந்த விஷயத்தையும் நான் வைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நம்ம மேலே வந்து ஒரு மரியாதை இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே கேட்டுக்க விரும்புகிறேன். அப்புறம் 10ஆம் தேதி மேட்ச்சுக்கு உள்ளே போனோம்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த காவேரி மேட்டருக்கு வருவோம். இப்போ இது என்னன்னாங்க, காவேரின்ற பிரச்சனை வந்து எவ்வளோ நாளாக போயிட்டுருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை. ஓகே, இப்போது அங்கே வந்து தண்ணி தரமாட்டேன்றாங்க, இங்கே நீங்கள் தண்ணி வேணும்னு கேட்குறீங்க, இதுதானே பிரச்சனை? இப்போ நான் கேட்குறேன், ஒரு வேளை நம்ம தமிழ்நாடு அப்படியே கர்நாடகாவில் இருக்கும், அப்படியே கர்நாடகாவில் இருக்கிற கன்னட மக்கள்லாம் அப்படியே தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு அப்படியே உள்டாவாக வச்சுப்போம், சும்மா ஒரு பேச்சுக்கு நீங்கள் தண்ணி கொடுப்பீங்களா? நான் சொன்னதை எனக்கு நல்லா கரெக்டாக கேட்டு, ஏன் தமிழ்நாட்டுக்கு இப்போ எல்லாரும் போராடுறோம்? நம்ம மக்களுக்கு தண்ணி வேணுன்றதுக்கு தானே போராடுறோம், கரெக்டா? அதே உணர்வு அவங்களுக்கு இருக்காதா? இதே நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்ம ஆட்களுக்கே தண்ணி இல்லைன்னு போது நம்ம எப்படி இன்னொருத்தனை தண்ணி கொடுப்போம்? ஒரு நிமிஷம், உச்ச நீதிமன்ற தீர்ப்புன்றது பிரச்சனை கிடையாது. நான் பேசி முடிச்ச ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, உச்ச நீதிமன்றம்ன்றது இங்க பிரச்சனை கிடையாது, இங்க இந்த காமெடி எல்லாம் பிரச்சனை கிடையாது. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த உணர்வு அவங்களுக்கு அங்க அந்த மக்களுக்கு இருக்கு, அவங்க மக்களுக்கு அங்க தண்ணி வேணும்ன்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கு. சொல்ல வர விஷயத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. எதுக்குங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் கேட்கணும்? எதுக்குங்க ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போயிட்டு தண்ணி கேட்கணும்? நான் கேட்கறேங்க, மனுஷங்க ஃபர்ஸ்ட், நம்ம எல்லாரும் கர்நாடகாவில் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்க தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணி தண்ணி கொடுக்கலன்னு சொன்னா மட்டும்தான் ஓட்டுன்ற காரணத்துக்காக எந்த ஆட்சி எந்த கட்சி வந்தாலும் அதை பயன்படுத்தி ஓட்டு வாங்கறதுக்காக மட்டும்தான் அங்கேயும் சரி இங்கேயும் சரி தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு. நான் என்ன சொல்ற வரேன்னா, இந்த காமெடி இந்த கேம் இந்த பாத்தீங்களா, இதுதான் பிரச்சனை. அதுக்காக தான் அதை கொண்டு வர பேசும்போது இருட்டுச்சுல்ல, நீ இந்த இருட்டை பண்ணலாம், ஆனா வெளிச்சத்தை வரவிடாம உன்னால நிறுத்தவே முடியாது. இததான் நான் சொல்றேன். என்ன நான் சொல்ல வர விஷயமே என்னன்னா, அங்கே ஒருத்தர் வைட் வாட்டாள் நாகராஜ் சார், அதாவது அவர் வந்து நிறைய போராட்டம் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா, அந்த மண் மேலேயும் அவரோட மொழி மேலேயும் அந்த மக்கள் மேலேயும் உள்ள அன்பில் தான் அந்த போராட்டங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. அப்போது நம்ம இங்கே போராடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஊரில் இருக்கிறவங்க நம்ம மக்கள் மேலேயும் நம்ம மண் மேலேயும் இருக்கக்கூடிய அந்த அக்கறையில் தான் எல்லாருமே போராடுறாங்க. இப்போ என்னோட ஒரே விஷயம், எனக்கு நான் வந்து இந்த இதில் வந்து சொல்லிக்க விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ கர்நாடகா மக்கள் வெளியில் வந்து இப்போ போராடுறவங்கலாம், ஒரு பொலிட்டிஷியன் போராடுறாரு இல்லை ஒரு பொலிட்டிக்கல் இதில் இருக்கிறவங்க அந்த தொண்டர்கள் போராடுறாங்க இல்லை இந்த உணர்வு உள்ள ஒரு சில பேர் போராடுறாங்க, கர்நாடகா மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் போராடுறாங்களா? அவங்க தண்ணி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படின்றதான் என்னோட முதல் கேள்வி. ரெண்டாவது, இப்ப நான் சொல்றேன்,
கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னடிகர்கள், அந்த தாய்மார்கள், அவங்க எல்லார்கிட்டையும் காவேரியை ஒரு தாயாக நினைக்கிறோம். அந்த காவேரி தாயோட அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா தாய்கிட்டையும் நான் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். என்னென்னா, உங்கள் வீட்டில் சாப்பாடு சமைக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு சமைச்சிட்டிங்க, சாப்பாடெலாம் சமைச்சு எல்லாம் முடிச்சாச்சு, முடித்து நைட்டு சாப்பாடு மிச்சம் மீறுது. வீட்டில் நம்ம செல்லமாக வளர்க்கக்கூடிய ஒரு பிராணி, அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பாடும் போட்டாச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கொடுத்தாச்சு, அதையும் மீறி கையில் சோறு இருக்குன்னு போது அந்த குப்பை தொட்டியில் தான் கொண்டு போய் போடணும். அப்போ வீட்டு வாசலில், அம்மா தாயே பசிக்குதுமா, சோறு இல்லைம்மா, கொஞ்சம் சோறு போடுமானா, அந்த தாய் போட மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா, நான் குப்பை தொட்டியில் தான் கொண்டு போய் போடுவேன்னு அந்த தாய் சொல்ல போகிறாங்களா? சத்தியமாக ஒரு தாய் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, நான் வீட்டு வாசலில் வந்து நின்று அம்மா கொஞ்சம் சோறு கொடுமான்னு கேட்க வரேன்ல, வீட்டு வாசல்ல யாரோ நின்று எதுக்கு நீ வர, சோறுலாம் கிடையாது போன்றான். அதை தான் தாயே உங்ககிட்ட கேட்குறேன். யாரோ வீட்டு வாசல்ல நின்று துரத்துறாங்க, அவங்க வந்து இல்லை, அவங்க சொல்கிறாங்க உனக்கு வந்து சோறு கிடையாதுன்னு. தாயே நீ சொல்லு தாயே, சோறு கிடையாது உனக்கு, நான் குப்பை தொட்டியில் தான் போடுவேன். அந்த தாய் சொல்லிட்டோம், நாங்கள் இன்னமே தண்ணி கேட்கல, நாங்கள் எங்கள் பிச்சை கேட்கல தாயே, உங்கள் வயிற்றில் பிறக்காத ஒரு புள்ள தான் நாங்களும், இந்த நாட்டில் பிறந்தவங்க தான் நாங்களும், இந்த மண்ணில் பிறந்தவங்க தான் நாங்களும். இந்த மண்ணுனா இது இந்தியாவாக இருக்கலாம், இது கர்நாடகாவாக இருக்கலாம், தமிழ்நாடாக இருக்கலாம், ஆனால் இந்த எல்லா மண்ணும், எல்லாரும் மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமை, இந்த உலகத்தில் தான் நம்ம எல்லாரும் மனிதனாக தான் முதல்ல பிறந்திருக்கோம். அந்த ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவ வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கு. எத்தனை நாளா வந்து இதுவா அதுவா, காஸ்டா கிரீடா, இதுவா பேரா, இதுவா இந்தியனா, இது எத்தனை நாள் பிரிஞ்சுட்டே இருக்க போறீங்க? மனுஷனை மனுஷனா என்னைக்கு மதிக்க போறோம்? இப்படி நம்மளை பிரிச்சு 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 யார் யாரோ வந்து அவங்க ஆட்சிக்கு வரணும், அவங்க நம்மளை ஆளணும்னு நினைச்சு இத்தனை நாள் ஆண்டுட்டு இருக்காங்க. நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டை பத்தி நான் பேச இங்க வரல, நான் காவிரி மேலாண்மை அமைக்கணுன்றதுக்கு நான் இங்க வரல, அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் அங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நான் பெத்த பிள்ளையாலனாலும் அவங்களுடைய பிள்ளையா நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அந்த தாய் சொல்லட்டும், எங்களால தண்ணி கொடுக்க முடியாது, நான் உங்ககிட்ட உங்க பிள்ளைகிட்ட இருக்கிற தண்ணி கொடுங்கன்னு கேட்கலையே. நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற தண்ணியை கொடுப்பீங்களா இல்லையா, நீங்க சொல்லுங்க தாயின்னு தான் கேட்கிறேன். வர 11ஆம் தேதி புதன்கிழமை 3 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ள கர்நாடகாவில் இருக்கக்கூடிய என்னுடைய தாய், தகப்பன், என்னுடைய தம்பியா நான் நினைக்கக்கூடிய, என்னுடைய அண்ணனா நான் நினைக்கக்கூடிய, என்னுடைய நண்பனா நினைக்கக்கூடிய அத்தனை கர்நாடகா மக்களும், நீங்க ஒரு கிளாஸ் டம்ளர்ல ஒரு தண்ணி எடுத்து ஒரு தமிழனுக்கு கொடுத்து நாங்கள் தண்ணி தருவோம்னு நீங்க போட்டு எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி காட்டுங்க. நீங்க காட்டலையா, அப்ப நாங்களே தெரிஞ்சுக்கிறோம் தாயே, தண்ணி நீங்க தர மாட்டீங்கன்னு. ஏன்னா இந்த பொலிட்டிக்கல், இந்த அரசியல் விளையாட்டு எங்களால முடியல. எங்களால போயிட்டு இந்த போராட்டம், இந்த இது, இந்த அரசியல், இந்த இது, இந்த காமெடி எங்களால முடியல. நீங்க அதை செய்ய, நீங்க அப்ப சொல்லுங்க. இப்பவும் நான் சொல்றேன், அந்த மிச்சம் மீதி இருக்கிறது. ஏன்னா ஒரு அணையை கட்டி தண்ணியை நிறுத்தலாம், ஆனால் ஒரு அளவுக்கு மேலே அந்த தண்ணி வந்துருச்சுன்னா அந்த அணையை எப்படி நீங்கள் வந்து அதை தடுத்து நிறுத்த முடியும்? அந்த தண்ணியை விட்டு தான் ஆகணும். அந்த தண்ணியை விட முடியாது, தண்ணி ரொம்பலன்னு நினைக்காதீங்க. அந்த ஒரு தாயும் தண்ணி கொடுக்க முடியலையேன்னு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் அந்த கண்ணீரும் தண்ணீர் தான். அந்த தண்ணீர் அங்கே வந்ததுன்னா அந்த அணையை, அவங்களுடைய அன்பால் அந்த அணையை அவங்க உடைச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி வருதா இல்லையா, அந்த இறைவன் கொடுக்குறானா இல்லையான்றதையும் நீங்கள் எல்லோரும் பாருங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்மளுக்குள்ள ஒத்துமை வேணுங்க. யாருங்க கர்நாடகாவில் இருக்கிறவங்க, எதுக்குங்க போராட்டம் பண்ணும், எதுக்குங்க நான் சண்டை போடணும், என் தம்பிக்கிட்டையும் என் தங்கச்சிக்கிட்டையும் போயிட்டு நான் கேட்கறதுக்கு நான் சண்டை போடணுமா? பிரச்சனை என்ன? அவங்க கிட்ட எப்படி நம்மளுக்கு அந்த உணர்வுக்கோ அந்த மாதிரி நம்மளுக்கு இங்க வந்து கஷ்டமா இருக்குன்ற அந்த நிலைமை அவங்களுக்கு சொல்லும் போது தான் அவங்க தண்ணி கொடுக்க முடியாதுன்றத சொல்றாங்க. அதை தான் நான் சொல்றேன். அதை மீறி அது எங்களுடைய எண்ணம் கிடையாது,
இருக்கிற மீதி இருந்த தண்ணி இருந்ததுனா அங்க கொடுப்போம். ஏன்னா தண்ணி கொடுக்கலன்னு சொன்னாதான் ஓட்டுன்ற நிலைமை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன், 11ஆம் தேதி மட்டும் இதை நீங்க பண்ணி காட்டினீங்கன்னா தண்ணி கொடுக்கலன்னா தான் ஓட்டுன்றத உடைச்சு மக்கள் ஒன்னு சேர்ந்தா தண்ணி கொடுக்கிறவனுக்கு தான் ஓட்டு. இது நடக்குதா இல்லையன்றத பாருங்க. இப்படி அவங்க நடக்கலையா, இது வரலையா, அப்பவும் சண்டை போட மாட்டோம், அப்பவும் சண்டை போட மாட்டோம். ஏன் தெரியுமா, மனிதாபிமானத்தோட மனிதன மனிதனா தான் நாங்கள் பண்ணோம். இப்போ வரைக்கும் நான் கேட்கறேன், சரி ஓகே நம்மளுக்கு அங்கிருந்து தண்ணி வரல, இங்க என்னங்க பண்ணோம் நம்ம, தண்ணி ஆறா ஓடிச்சேங்க, வீடு பூரா தண்ணி நின்றுச்சே, என்ன பண்ணோம் இத்தனை வருஷம், யாராவது அதுக்கு என்னைக்கா பேசியிருக்கோமா? இப்படி என்ன என்ன இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த பிரிச்சு நீ அது நான் இது நான் இது இனி இது போதுங்க. ஒரு ஹேஷ்டேக் யுனைட் ஃபார் ஹியூமனிட்டி ஒரு ஹேஷ்டேக் போட்டு தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நான் சொன்னதை அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், கன்னட தெரிஞ்ச மக்கள், இதை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிய வச்சு, இதை வந்து நான் சொல்கிறது கர்நாடக மக்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, நம்ம மக்களுக்கு மட்டும் சொல்லலை, இந்த ஹேஷ்டேக்கில் இந்தியா பூரா இருக்கக்கூடிய உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு என்னோட வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் இந்த ஹேஷ்டேக்கை போட்டு இந்த விஷயத்தை 11ஆம் தேதி 3 மணிலேருந்து 6 மணி வரைக்குள்ள நம்மளுடைய யூனிட்டியை நம்மளுக்குள்ளே ஒத்துமை இருக்குது அப்படின்ற அந்த ஒத்துமையை காட்ட உங்களால் முடிஞ்சதுன்னா அதை நீங்கள் சொல்கிறதா ஒரு நிமிஷம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு அப்படி இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது என்ன ஆகிடும்னா, ஓ இவர் சொன்னார் அதனால தான், எப்பா இந்த விஷயம் நடந்தால் போதும். ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ ஒரு ஷாருக் கான் போடுறாரு, ஒரு இவர் போடுறாரு, ஒரு அமிதாப் பச்சன் போடுறாரு, ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், இத்தனை நாள் நம்ம இப்படிலாம் பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும், இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்று கூடுவோம்னு மனிதாபிமானத்தோட நினைக்கிறவங்க, இது போய் சேர்ந்தவங்க, இது புரிஞ்சவங்க போட்டாலே போதும். ஏன்னா நீங்கள் எல்லாரும் போட்டு இது நடந்ததுன்னா உங்களால் நடந்ததுன்னு வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன், இது 11ஆம் தேதி இது நடந்ததுன்னு சொன்னால் சந்தோஷம், அதுக்கப்புறம் இவங்களை பார்த்துக்கலாம். ஆனால் அந்த மக்களே எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை, நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு இருக்கிறதையும் மீறியும் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு கண்டிப்பாக அந்த மக்கள் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மனிதர்களோட மனிதர்களாக மதித்து நம்ம எல்லோரும் ஒன்று சேருவோன்ற நம்பிக்கையில் தான் வந்து நான் இவ்வளோ தைரியமாக இங்கே பேசுகிறேன். இது நடக்கும்னு நான் நம்புகிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். இதை நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் மூலியமாக இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்றத உங்ககிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் வந்து கேட்டுக்கிறேன். இதெல்லாம் மீறி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இது எல்லாம் கேள்வி கூட கேட்டாங்க, இதெல்லாம் நான் ஏன் பேசுகிறேனாங்க, எனக்கு கொஞ்சம் பேர் வேணுங்க, எனக்கு கொஞ்சம் பேர் வேணும், எனக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும், எனக்கு கொஞ்சம் என் பின்னாடி கூட்டம்லாம் வேணும், எனக்கு அந்த மாதம் அதெல்லாம் எனக்கு பார்க்கணும், எனக்கு உண்மையிலே நான் சொல்கிறேன் எனக்கு அதெல்லாம் தேவை, அதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். அதனால் எப்படியாவது இதை கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணி எனக்கு கொஞ்சம் பெரிய ஆளாக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப வந்து புண்ணியப்படுவேன். அதுக்கப்புறம் பிரியால் ஆனதுக்கப்புறமா உங்களை உங்களை அப்பவும் ரொம்ப நன்றி. நம்ம சிஎம் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க ஃபஸ்ட்டு அந்த இது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது எலெக்ஷன் ஒன்று வந்தது. அப்போ வந்து இதே மீடியா தான் நீங்கள் எல்லோரும் வந்தீங்க, மாற்றம் வந்து தேவைன்னு எல்லோரும் கேட்குறாங்க, இதுக்கு மாற்றம் நல்லதானே இருக்குதுன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா, இருக்காது யாராவது சொல்லுவாங்களாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிசல்ட் தெரியாமல்? எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மனசில் பட்ட உண்மையை தான் அன்னைக்கும் சொன்னேன். அவங்க ஒருவேளை தோத்துருந்தாங்கன்னா யாருக்கு தெரியும்? அதுக்காக தான் அதை அன்றைக்கி சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், காவேரி பிரச்சனைக்காக நான் வந்து பேசலைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக வந்து பேசுகிறேன்னா, என்ன தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நல்ல வேலை நீங்கள் எனக்கு இதை தயவு எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி.
இது என்னன்னா, ஒரு அரசியல் ஒன்று உள்ளர்த்தம் சில அரசியல்கள் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. இப்போ மாண்புமிகு மோடி, இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இருக்காரு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து பிஜேபி அவங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை அப்படியே இருந்தாலும் எதுக்காகங்க இப்படி வந்து நம்மளை பண்ண போகிறாங்க? எனக்கு சத்தியமாக எனக்கு தெரில. அப்படியே இது இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போட்ட ஒரு இவனை நான் கேட்குறேன், என்னோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்கிட்ட சொல்கிறேன், இப்படி தொடர்ந்து இது நடந்துட்டுருக்கு, ஏதாவது ஒன்று பாருங்கள், பார்த்து இதுக்கு தயவு செஞ்சு செய்யுங்கன்னு ஒரு இவரை நான் ஓட்டு போட்ட ஒரு இவனை வந்து நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா யார் மேலேயும் இங்கே குற்றம் சொல்கிறதுக்கோ, யார் மேலேயும் பழி போடுறதுக்கோ, இல்லை யாரையும் திட்டுறதுக்கோகலாம் நாங்கள் இங்கே வந்து பேசலை. இப்போவும் சொல்கிறேன், இந்த காவல் இந்த விஷயன்றது என்னுடைய பாயிண்ட் கிடையாது. நான் அப்போவே சொன்னேன், ஜல்லிக்கட்டுக்கு வந்தது வீட்டுக்குள்ளே வந்து தொண்டையில் கை வைக்கிறாங்க, வேறு வழி இல்லை, எல்லோரும் நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடணுன்றதுக்கு தான் அன்றைக்கி வந்து பேசினேன். அதே மாதிரி இப்போ என்னென்னா, எங்கேயுமே வெளில போக முடியல, அத்தனை போராட்டம், அத்தனை பிரச்சனை, இந்தில் ஸ்ட்ரைக்கு, என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? சரி, இந்த பிரச்சனை பேசுனா உடனே அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை பேசுனா இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை பேசுனா இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனைக்கு பேசுறது? என்னன்னு போராடுறது? ஓட்டு போட்டு ஒரு ஒரு ஆட்சின்னு ஒன்று நடக்குதுன்னு சொன்னா அவங்க தான் இது பண்ணுவோம். இப்போ அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, இல்லை இது தசை திருப்புறாங்க, இதில் பாலிடிக்ஸ் பிளே பண்ணுறாங்க. ஸோ இந்த பாலிடிக்ஸை பற்றி நம்மளுக்கு புரியலைங்க. அது அவங்க என்ன வேணால் நடக்கலாம், ஒருவேளை உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யா இருக்கலாம், இல்லை ஆளுங்கட்சி மேலே வந்து ஒரு தவறான ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்கோ, இல்லை பிஜேபி மேலே ஒரு தவறான ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்கோ கூட இருக்கலாம். நம்மளுக்கு எப்படி தெரியும்? தெரியாமல் போயிட்டு நம்ம எல்லாரையும் போய் திட்டிகிட்டு இருக்க முடியுமா? இல்லை தெரியாமல் நம்ம போய் எல்லாரையும் ஆதரிச்சிட்டு இருக்க முடியுமா? அந்த நிலைப்பாட்டை தான் நான் எடுத்து சொல்கிறேன். நான் வேற எந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லலை. ஏன் இப்ப இந்த விஷயத்தை பத்தி சொல்றேன்னா, இப்ப இது ரொம்ப ஒரு அளவை மீறி இது வந்து போயிட்டே இருக்குன்றதுக்காக தான் இந்த ஒரு இதுவும் இத்தனை இன்னைக்கு நான் வந்து பேசணுன்றது எனக்கு தோல்லை. இன்னைக்கு அந்த மௌன போராட்டம்னா கொஞ்சம் இதுவாயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்லை, அதனாலதான் மௌனத்தை கலைக்கணும்னு சொல்லி பேசு. வேற என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே இந்த நாட்டில் வாழ்கிறோம். இப்போ ஒரு தண்ணி அங்கேருந்து இப்படி வலிஞ்சு இப்படி வருது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், ஒரு குடும்பத்தில் இருக்கோம், நம்மளுடைய தம்பி சாப்பிட்டானா, அண்ணன் சாப்பிட்டானா, அம்மா சாப்பிட்டாங்களா கேட்குறோம்ல, ஏன் கேட்குறோம்? அதே மாதிரி நம்மளோட மக்கள் தானே, நம்மளுக்கு முன்னாடி அவங்க இருக்காங்கல்ல, எடுத்துக்கிட்டு கொடுக்கட்டுமேன்றேன். அதை ஏன் பிச்சைன்னு நினைக்கணும்? அந்த மனிதாபிமானம் உள்ள வந்தா தமிழ எங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனிதாபிமானத்தை கெடுத்து எங்களை வன்முறைக்கு தீண்டாதீங்க. நாங்க வன்முறை பண்ண மாட்டோங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், மனிதாபிமானத்தோட நியாயமா இருக்கும் தான் நான் சொல்றேன். பேச நீங்க கேட்டீங்கல்ல, நீங்க கேட்டீங்கல்ல, நீங்க கேட்டீங்கல்ல, ஒரு கண்ணை குத்தினா இன்னொரு கண்ணை குத்தணுமா? ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், நான் சொன்னதை தான் தமிழ்நாடு கேட்கணும்னு நான் சொன்னேன். ஒரு நிமிஷம், அங்கே இருக்கிறவங்கள நான் சொல்ல கேட்கணும்னு சொன்னேன்டா. ஒரே ஒரு நிமிஷங்க, நான் வந்து எங்கேருந்து வந்தேன், எப்படி இங்கே பிறந்தேன் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எனக்கு ஒன்று தெரியுங்க, என்னை மீறி ஏதோ ஒரு சக்தி இந்த பூமியில், நீங்கள் யாரோ, இவர் யாரோ, இவர் யாரோ, எனக்கு எல்லாருமே ஒன்று தாங்க, எனக்கு எல்லாருமே ஒன்று தாங்க. நான் என்னுடைய ஒரே ஒரு நிமிஷம், என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் சொல்ல முடியும். புத்தர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் புத்தர் சொல்ல முடியும். நீங்க சொல்றதை தான் புத்தர் சொல்லணும். புத்தர் சொல்றதுல நியாயம் இருக்கா, ரைட் இருக்கான்ற இடத்துல நான் வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு நண்டு என்னை கடிச்சாலும் அதை தூக்கி நான் போடுறேன். என்னங்க உங்களை அதை கடிக்குது, எதுக்கு அதை காப்பாத்துறீங்கன்னு கேட்குறீங்க? கடிக்கிறது அதோட வேலை, காப்பாத்துறது தாண்டா தமிழ்நாடு. பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார்,
சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் ஒரு மனிதனா, இந்த மண்ணில் பிறந்த ஒரு பிள்ளையா, இப்படி தான் இது அறவழியில அன்பால தான் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். இது காந்தி பிறந்த மண், இது அறவழி போராட்டம் தான், கரெக்டு. நாங்கள் யாரோடையும் சண்டை போடக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், மனிதனா மனிதனா மதிக்கணும். அதனால இது இந்த அன்புன்ற வழியில போனா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். இதை விட்டுட்டு நம்ம வேற வழியில போராடணும்னா, எல்லாரும் போராடிட்டு தானே இருக்கீங்க, இத்தனை நாள் போராடினீங்கல்ல, நான் சொல்ல வர்றது இது என்னுடைய தனிப்பட்ட மனிதாபிமானத்தோட இருக்கக்கூடிய, நான் பிறந்த எனக்கு நான் எல்லாமல்ல இறைவன் நினைக்கக்கூடிய அந்த அல்லாவா இருக்கட்டும், மை ஃபாதர் இன் ஹெவனா இருக்கட்டும், அன்பே சிவன்ற என் சிவனா இருக்கட்டும், எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். நான் இதைத்தான் விரும்புறேன்னு நான் சொல்றேன். இதை மீறி இப்படிதான் போராடணும், அது தவறு, நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா, ஒரு நிமிஷம் முடிச்சிட விடுங்கண்ணா, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. அப்படின்னு நீங்க கேட்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு, நீங்க கேளுங்க, உங்களை யாரும் நிறுத்தல. நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன், நான் எப்படி இது நடக்கணும்னு நினைக்கிறேன்றதை தான் நான் சொல்றேன். நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும்னு நான் சொல்லலை, தயவு செஞ்சு வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இதை சொல்றேன். இதுக்கு மேலையும் அன்பு வழியில தான் போகணும்னு சொல்ற இந்த சிம்பு தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் தவறாவே இருந்துட்டு போறேங்க. நன்றி. ஒரே ஒரு சொன்ன வேணுமா சொல்லிட்டேன்ல, 11 மூணு மணிலேருந்து 6 வரைக்கும் அவங்க நாங்கள் தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க. நான் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் எடுங்க, தயவு செஞ்சு அதை கொஞ்சம் எடுங்களேன், தயவு செஞ்சு அதை கொஞ்சம் எடுங்களேன். அட்ரா நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.